தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். நாம் அனைவரும் பயன்படுத்திட்டு இருக்கிற ஜியோ சிம்ல வர்ற ஜனவரி 1, 2017 முதல் தினமும் 1 GB மட்டும் தான் பயன்படுத்த முடியும். 1 GB மேல நீங்க யூஸ் பண்றப்போ அதோட ஸ்பீடு வந்து 128 KBPS ஆ குறைஞ்சிடும். இந்த 128 KBPS அப்படிங்கிறது ஒரு 2G ஸ்பீடு அளவு தான் இருக்கும். ஸோ ஜியோல 51 ரூபாய்க்கு நீங்க ரீசார்ஜ் பண்றதன் மூலமா 1 GB டேட்டா 1 நாள் வேலிடி உடையும். 301 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்றதன் மூலமா 6 GB டேட்டா 1 மாத வேலிடிட்டியோடையும் நீங்க உபயோகப்படுத்த முடியும். இந்த ரீசார்ஜ் எதுவுமே இப்போதைக்கு நம்ம கடைகள்ல பண்ண முடியாது. ஸோ நம்ம மொபைல்ல இருந்தே எப்படி 51 ரூபாய் 301 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம தமிழ்டோட வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம தமிழ்டோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட மொபைலில் மைஜியோ அப்ளிகேஷன் ஓபன் பண்ணிக்கோங்க. மைஜியோ அப்ளிகேஷனில் நீங்கள் பார்த்தாலே தெரியும், அதில் மை பிளான்ஸில் போய் பார்த்தீங்கன்னா ஹாப்பி நியூ இயர் ஆஃபர்னு இருக்கும். ஹாப்பி நியூ இயர் ஆஃபரை பொறுத்தளவில் ஒரு நாளைக்கு வந்து 1 GB மட்டும்தான் நீங்கள் 4G ஸ்பீடில் யூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து 2G ஸ்பீடாக வந்து குறைஞ்சிரும். அப்ளிகேஷனில் ரீசார்ஜ் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் கோம்போ பூஸ்டர் அப்படிங்கிற 2 ஆப்ஷன் வரும். அதில் வந்து பூஸ்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். அதில் 2 ரீசார்ஜுகள் இருக்கும். ஒன்று 301 ரூபாய்க்கு 6 GB டேட்டா 28 நாட்கள், இன்னொன்று 51 ரூபாய்க்கு 1 GB டேட்டா 1 நாள். அதை நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். செலக்ட் பண்ணோடனே அதில் ஜியோ மணியில் பே பண்ணுறீங்களா, கிரெடிட் கார்டா, டெபிட் கார்டா, நெட் பேங்கிங்கான்னு கேட்கும். இப்போ நம்ம டெபிட் கார்டை வந்து நம்ம செலக்ட் பண்ணுறோம். டெபிட் கார்டு சூஸ் பண்ண உடனே டெபிட் கார்டில் உள்ள அந்த நம்பரை வந்து நம்ம வந்து என்டர் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ உங்கள் கார்டை எடுத்துக்கிட்டு அதில் அந்த கார்டில் உள்ள நம்பரை வந்து என்டர் பண்ணுங்கள். அடுத்ததாக வந்து அதில் உங்களோட நேம் கேட்கும், நேம் என்டர் பண்ணுங்கள். அடுத்து வேலிடிட்டி கேட்கும், வேலிடிட்டி என்டர் பண்ணுங்கள். உங்கள் கார்டில் வந்து பின்பக்கத்தில் திருப்பி பார்த்தீங்கன்னா அதில் சிவிவின்னு ஒரு 3 டிஜிட் நம்பர் இருக்கும். அந்த 3 டிஜிட் நம்பரையும் நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். என்டர் பண்ணிவிட்டு பே நவ கொடுங்க. பேனை கொடுத்ததுக்கப்புறம் அடுத்த பேஜுக்கு வந்து மூவ் ஆகும். சில நேரத்தில் உங்கள் கார்டில் வந்து 3D செக்யூர் பேமெண்ட் விசா பேமெண்ட் பண்ணியிருப்போம். அந்த மாதிரி 3D செக்யூர் பேமெண்ட் பண்ணியிருக்கப்ப அதில் பாஸ்வேர்டு வந்து தனியாக என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட 3D பாஸ்வேர்டு என்னவோ அந்த பாஸ்வேர்டு என்டர் பண்ணி சப்மிட் கொடுங்க. சில கார்டுகளில் வந்து இது கேட்காது, கேட்காத நேரத்தில் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது, நீங்கள் டேரெக்டாக அடுத்ததுக்கு போகலாம். இப்போ நீங்கள் கார்டில் உள்ள பாஸ்வேர்டை போட்டு என்டர் கொடுத்தோடனே பேமெண்ட் வந்து இப்போ ப்ராசஸ் ஆகுது, இப்போ சக்ஸஸ்ஃபுல்னு வந்தது. இப்போ சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் வந்து டிரான்சாக்ஷன் சம்மரி வந்தது. இப்போ அதில் வந்து டிரான்சாக்ஷன் சம்மரியில் பேமெண்ட் எப்படி சக்ஸஸ் ஆகிருக்கு, எவ்வளோ ரீசார்ஜ் பண்ணியிருக்கோம், அதோட ஐடி என்ன அப்படிங்கிறத நமக்கு காட்டும். ரெஃபரன்ஸ் நம்பரும் அதில் இருக்கும். ஸோ நீங்கள் ரீசார்ஜ் எதுவும் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா அதை நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போது நம்ம கார்டு வந்து டெபிட் ஆனதுக்கான மெசேஜ் வந்துருச்சு நமக்கு. இப்போ மை பிளான்ஸில் போய்ட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தெரியும். மை பிளான்ஸில் டேட்டா பேக் 51 அப்படிங்கிறது நமக்கு ஆட் ஆயிடுச்சு. ஜியோவில் எப்படி 51 ரூபாய்க்கும் 301 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நம்ம தமிழ்நாடு சேனலை பற்றி அறிமுகப்படுத்துங்க. உங்களோட கேள்விகள் மற்றும் சந்தேகங்களை ஆஸ்க் டிடி அப்படிங்கிற ஹேஷ்டேக் மூலமாக நீங்கள் ட்விட்டரில் கேட்கலாம். நான் ஜான் சந்தோஷ் ஃபார் தமிழ் டுடே.